الحمد لله والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر قال النبي صلى الله عليه وسلم وقد أهل رمضان لو علم العباد ما في رمضان لتمنت أمتي أن يكون رمضان السنة كلها صدق الله العلي العليم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவி இருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும் எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வதஆலா நல்ல ருல் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. அல்லாஹினுடைய ரஹ்மத்தை கொண்டு அமல்களின் பருவகாலத்தை எதிர்கொண்டவர்களாக நாம் இருக்கின்றோம். மேற்கூறிய ஹதீஸிலே அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானின் கடைசி நாளில் சஹாபிகளுக்கு மத்தியிலே அவர்கள் எழுந்து உரையாற்றினார்கள். நீங்கள் ஒரு மாபெரும் மாதத்தை எதிர்கொள்ள இருக்கின்றீர்கள். ஒரு மாபெரும் மாதம் உங்களை எதிர்கொண்டிருக்கின்றது. இந்த மாதத்தினுடைய சிறப்பை என்னுடைய உம்மத்தார்கள் அறிந்து கொள்வார்களே ஆனால் வருடம் முழுக்க ரமலானாக இருக்க வேண்டுமே என்று என்னுடைய உம்மத்தார்கள் ஆசைப்படுவார்கள் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் அவர்கள் கூறினார்கள், மன் ஃபரிஹ பிதுஹூலி ரமலான ஹர்ரமஹுல்லாஹு அலன்னீரான். ரமலானை மகிழ்ச்சியோடு எதிர்கொண்டு, ரமலான் வருகின்றது என்று அகமும் புறமும் மகிழ்ந்து ரமலானை வரவேற்பதற்காக யார் உள்ளம் மகிழ்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நரகத்தை ஹராமாக்குகின்றார் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதற்காகவே அல்லாஹு தஆலா நரகத்தை ஹராமாக்குகின்றான் என்ற ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் ரமலானிலே சோனத்தின் கதவை தட்டிக்கொண்டே இருங்கள் என்றார்கள். அறிவுத்திலகம் ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சோனம் எங்கே இருக்கின்றது என்று கேட்கவில்லை, எதை கொண்டு தட்டுவது என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிசௌமின், நோன்பை கொண்டு தட்டுங்கள் என்றார். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானை குறித்து கூறிய ஹதீஸ்கள் ஏராளமாக இருக்கின்றன. அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் غُفِرَ لَهُ مَا تَقَدَّمَ مِنْ ذَنْبِهِ. மற்ற காலங்களிலெல்லாம் தன்னுடைய பாவத்திற்காக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆனால் மன் சாம ரமலான, நோன்பை ரமலானில் நோன்பு வைத்து விட்டாலே ஈமானோடும் நற்கூலி கிடைக்கும் என்ற உறுதியோடும் ஈமானோடும் உறுதியோடும் ஈமான் வைத்து விட்டாலே, நோன்பை பிடித்து விட்டாலே, غُفِرَ لَهُ مَا تَقَدَّمَ, அவருடைய பாவங்கள் எல்லாம் உருகி ஓடச் செய்ய என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் பாவ மன்னிப்பு கேட்காமலே நோன்பு வைத்தாலே பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மேற்கூறிய வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது உங்களுக்கு அல்லாஹ் எளிதை நாடுகின்றான், கஷ்டத்தலி அல்ல என்று அல்லாஹ் சொல்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை குறித்து அவர்கள் சொல்லக்கூடிய சலஃபு சாலிஹீன்களை தொட்டும்
அவர்கள் ரமலாருக்கு முந்தையே ஒரு பிரார்த்தனையை புரியக்கூடியவர்களாக இருந்து வருகின்றார்கள். யஹ்யபுனு இப்னு அபி கசீர் என்பவர்கள் அறிவிக்கின்றார்கள். சாலியின்களை தொட்டும் உள்ள ரிவாயத் அது, ஹதீஸ் அல்ல. ஆனால் எல்லா இமாம்களும் இந்த ஹதீஸை பதிவு செய்கின்றார்கள். அல்லாஹும் சல்லிம் நீ மின் ரமலான் வசல்லிம் ரமலான் அலி வதசல்லமஹு மின்னி முதகப்பலா. ரமலானை எனக்கு சலாமத்தாக்கி வை, என்னை ரமலானுக்கு சலாமத்தாக்கி வை, என்னுடைய அமல்களை ஒப்புக்கொள்ளப்பட்ட தகுதி மிக்கதாக ஆக்கிவை என்ற பிரார்த்தனையை ரமலானுக்கு முன்பு இந்த துவாவை அதிகமாக புரிவார்கள். அப்படி என்றால் ரமலானை நாம் அடைய வேண்டும். அந்த ரமலானில் ரமலான் நம்மிடத்தில் சலாமத்தாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் அந்த நோன்பை, அந்த நோன்பினுடைய மாண்புகளோடு பத்தினித்தனமான உடலும் உள்ளமும் உறுப்புகளும் அவயங்களும் எல்லாம் நோன்பு நோக்கக்கூடிய அந்த நோன்புதான் சலாமத். ஆக சலாமத்தை கேட்கின்றார்கள். அந்த சலாமத் நம்முடைய அமல்கள் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்ற பிரார்த்தனையை நோன்புக்கு முன்பே அவர்கள் பிரார்த்தித்துக் கொண்டு வந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். ஆக சலாமத் என்பது மற்ற நாட்களில் எல்லாம் நல்லோர்களுக்கு நாம் சலாம் சொல்வோம், நபிமார்களுக்கு சலாம் சொல்வோம், வலிமார்களுக்கு சலாம் சொல்வோம். ஆனால் இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் நமக்கு சலாம் சொல்கின்றான். மின் குல்லி அம்ரின் சலாம் என்ற அந்த சலாமுடைய லைலத்துல் குதிரியுடைய இரவு இந்த மாதத்தில் தான் வருகின்றது. அல்லாஹுடைய சலாமை பெற்றுக்கொண்டால் அதைவிட வேறு என்ன வேண்டும்? சொர்க்கத்தில் சலாம் தான், இல்லா கீரன் சலாமன் சலாமா, எங்கும் சலாம் தான். சலாமத் என்பது என்ன? தொழுகையிலே நாம் அஸ்ஸலாமு அலைக்கு ஐயுஹன் நபி என்று சொல்கின்றோம். அந்த சலாத்துக்கு பிறகுதான் ரஹமத்துல்லாஹி வபரக்காத்து. அப்படி என்றால் ரஹமத்தை உடவும் பறக்கத்தை உடவும் சலாம் மிகைத்தது என்பது தெரிகின்றது. அதற்கு பின்பு அஸ்ஸலாமு அலைக்கு ஐயுஹன் நபி ரஹமத்துல்லாஹி வபரக்காத்து அஸ்ஸலாமு அலைனா, நம்மீது சலாம் சொல்கின்றோம். வா அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், இவ்வாதி சாலிஹீன்களுக்கு சலாம் சொல்கின்றோம். அதற்கடுத்து தொழுகையை முடிக்கும் பொழுது மலக்குமார்களுக்கும் நம்மை அண்மையிருப்பவர்களுக்கும் அந்த ஆக தொழுகையிலேயே நான்கு சலாம் வருகின்றது. ஆக சலாமத் என்றால் நம்முடைய அக்கல் சலாமத்தாக இருக்க வேண்டும், நம்முடைய பொருள் சலாமத்தாக இருக்க வேண்டும், நம்முடைய உள்ளம் சலாமத்தாக இருக்க வேண்டும், நம்முடைய அமல்கள் சலாமத்தாக இருக்க வேண்டும். வல்லாஹு யதுஉ இலா தாரி ஸலாம், அல்லாஹு தஆலா சலாம் என்ற வீட்டிற்குத்தான் அழைக்கின்றான் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றான். உசாமா உமாமா இப்னு அவர்கள் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே, யா ரசூலல்லாஹ், நான் தொடர்ந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு அமலை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்டபொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலைக்கும் பிஸ்யாம், நோன்பை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், லில்லஹு, அதற்கு நிகராக வேறு எந்த அமலும் இல்லை என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏனென்றால் மற்ற அமல்களிலெல்லாம் முகஸ்துதியின் வாசல்கள் திறந்திருப்பதற்கு வழி இருக்கின்றது. தொழுகை பிறர் பார்க்க முடியும், ஹஜ்ஜு ஊருக்கே தெரியும், ஜக்காத் தர்மம் வாங்கியவருக்காவது தெரியும். ஆக இப்படி முகஸ்துதியின் வாசல்கள் மற்ற அமல்களில் திறந்திருக்கின்றன. இந்த நோன்பிற்கு அப்படி அல்ல. நோன்பு உள்ளால் உள்ளபடி நோன்பு பிடிப்பாரா? ஆனால் அல்லாஹ் அனுமதித்தவைகளெல்லாம் அவன் முன்னால் இருந்தும் கூட அல்லாஹ்விற்காகவே அவைகளை அவன் தடுத்து விடுகின்றான். இந்த ஒன்றுதான் அல்லாஹ் ஜல்லஷானாவ் தாலா சொல்கின்றான். மற்ற அமல்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நிர்ணய நற்கூலி உண்டு. தொழுகை தொழுதால் இன்ன நன்மை, ஹஜ்ஜு செய்தால் இன்ன நன்மை, ஜக்காத் தர்மம் சதக்கா, இப்படி ஒவ்வொரு அமல்களுக்கும் ஒரு அமலின் கூலி நிர்ணயம் உண்டு. இல்ல சௌம, நோன்பை தவிர என்று அல்லாஹு ஜல்லஷானோ தாலா ஹதீஸ குதிசையிலே கூறிவிட்டான். அந்த நோன்பிற்கு நானே கூலி கொடுக்கின்றேன்,
இதற்கு இரண்டு விதமாக விளக்கம் சொல்வார்கள். அல்லாகவே கூலியாகவும் ஆகிவிடுகின்றான். அல்லாகவே நமக்கு கிடைத்து விட்டால் வேறு என்ன வேண்டும்? ஆக இது மகஃபிரத்தை பெற்றுத் தரக்கூடிய மாதமாகவும் இருக்கின்றது, அல்லாகவே அடையக்கூடிய மாதமாகவும் இருக்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடன் பேசுவதற்கும் அல்லாஹ்விடத்திலிருந்து வேதத்தை வாங்குவதற்கும் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நோன்பு பிடித்து வருமாறு தான் கட்டளையிட்டான். 40 நாள் நோன்பு பிடித்த பின்புதான் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு வசனித்தான், வேதத்தையும் கொடுத்தான். ஆக அல்லாஹ்வை நெருங்குவதற்கும் அல்லாஹ் நம்மை நெருங்குவதற்கும் நாம் அல்லாஹ்வை நெருங்குவதற்கும் நோன்பு ஒரு வாசிதாவாக இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்திருந்து விழித்திருந்து பசித்திருந்த போதுதான் ரமலானின் லைலத்துல் கத்ருடைய இரவிலே அல்லாஹ்வினுடைய வேத வசனங்களை அல்லாஹ் இறக்கினான் என்பதை பார்க்கின்றோம். ஆக அல்லாஹுடைய வேதத்திற்கும் அல்லாஹ்வினுடைய அண்மைக்கும் இந்த நோன்பு, நோன்பை விட வேறொரு சிறந்த அமல் இல்லை என்று வரலாற்று ரீதியாக நாம் பார்க்கின்றோம். அல்லாஹு ஜல்லஷானு தஆலா ஆலமுல் அர்வாஹிலே எல்லா அர்வாஹுகளையும் அழைத்து நான் யார் என்று கேட்டான். அந்த அந்த அன அன நீ நீந்தான் நான் நான் தான் என்று அர்வாஹுகள் பதில் சொன்னன. அல்லாஹு ஜல்லஷானு தஆலா பசியின் வேதனையை உணர வைத்தான். அதாவது நோன்பு, பசியின் வேதனை, அந்த நோன்பில் எப்படி அந்த தாகமும் பசியும் இருக்குமோ அந்த வேதனையை அந்த அருவாகுகளுக்கு உணர வைத்த பொழுது அதற்கு பின்பு கேட்டான், நான் யார் என்று சொன்ன பொழுதுதான் அருவாகுகள் எல்லாம், நம்முடைய அருவாகுகள் எல்லாம் காலு பலா நீ தான் என்னுடைய ரப்பு என்று ஒப்புக்கொண்டன. ஆக நோன்பு ரப்பை அறிவதற்கான வாசித்தாவாக இருக்கின்றது. ரப்பை தெரிந்து கொள்வதற்கும் அவனை அறிந்து கொள்வதற்குமான மூல அமல் நோன்பாக இருக்கின்றது என்று அந்த வசனத்தின் விளக்கத்திலே நமக்கு சொல்வார்கள். தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இரண்டு பேர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். ஒருவர் இஸ்லாத்தினுடைய போரிலே வீர மரணம் அடைந்து ஷஹீதுடைய மர்த்தபாவை அடைந்து விட்டார், வஃபாத்தாகிவிட்டார். இன்னொருவர் ஓராண்டு கழித்து இயற்கையான முறையில் மரணம் அடைந்தார். இந்த இருவரையும் நான் கனவில் கண்டேன். ஓராண்டு கழித்து இயற்கை மரணம் அடைந்தவர் ஷஹீதை விடவும் முற்கூட்டியே சொர்க்கம் செல்கின்றார். ஷஹீதுடைய அந்தஸ்து மிகவும் உயர்ந்த அந்தஸ்து. அப்படி இருந்தும் ஓராண்டு கழித்த இயற்கையான முறையில் மரணம் அடைந்தவர் முற்கூட்டியே சொர்க்கம் செல்கின்றார் என்று நான் ஆச்சரியப்பட்டு மற்ற சஹாபிகளுக்கு மத்தியிலே நான் பேசிக் கொண்டிருந்தேன். இந்த செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எட்டியது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதில் நீங்கள் ஆச்சரியப்படுவதற்கு என்ன இருக்கின்றது? அவர் ஓராண்டு வணங்கியிருக்கின்றார், ஒரு ரமலானை அடைந்திருக்கின்றார். அந்த ரமலானை அடைவது ஷஹீதை விடவும் முற்கூட்டி சொர்க்கம் செல்ல முடியும் என்பதை இந்த வரலாற்று சம்பவம் நமக்கு சொல்கின்றது. சாலிஹீன்களும் நபிமார்களும் அவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்வார்கள், அவர்களுக்கு கபரிலே அவர்களுக்கு உயிர் கொடுக்கப்பட்டு உனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தந்தால் உனது லட்சியம் என்னவாக இருக்கும் என்று கேட்டால் அவர்கள் சொல்வார்களாம், ரமலானினுடைய ஒரு நாளையாவது எனக்கு நசீபாக்கிவை என்று கேட்பார்கள் என்று செய்தியை வரலாற்றிலே பார்க்கின்றோம். இன்னொரும் செய்தி இருக்கின்றது. ஒரு ஆலிம் பிறந்தகை, அவருக்கு தெரிந்த மாற்று மத சகோதரர், இறந்து போன மாற்று மத சகோதரரை கனவில் காண்கின்றார். சொர்க்கத்தில் பட்டாடை உடுத்தவராக அவர் இருக்கின்றார். இவருக்கு ஆச்சரியம். அந்த கனவிலேயே அவரிடம் கேட்கின்றார், நீ மாற்று மதத்தை சேர்ந்தவராயிற்றே, எப்படி சொர்க்கத்தில் பிரவேசித்தாய் என்று சொன்னபொழுது அவர் கூறுகின்றார், என்னுடைய மகன் ரமலான் மாதத்திலே பகிரங்கமாக தின்பண்டங்களை தின்று கொண்டிருந்தான். அவனை நான் அழைத்து
இது முஸ்லிம்கள் நோன்பு நோக்கக்கூடிய மாதமாக இருக்கின்றது. எனவே சிறுவர்களுக்கும் மத்தியிலே, மற்ற முஸ்லிம்களுக்கும் மத்தியிலே, நீ பகிரங்கமாக உன்னுடைய மரணம் வரைக்கும் உண்ண மாட்டேன் என்று எனக்கு சத்தியம் செய்துதா என்று கேட்டேன். என் மகனும் அந்த சத்தியத்தை செய்து தந்தான். அதற்கு பின்பு அவன் எந்த ரமலானிலும் பகிரங்கமாக உண்ண மாட்டான். இந்த காரியத்தை செய்ததின் காரணமாக மரணத்திற்கு முன்னால் அல்லாஹ் எனக்கு ஈமான் கொள்ளுமாற நசீபை அல்லாஹ் எனக்கு வழங்கினான். நான் முஸ்லிமாகவே மரணித்தேன். அந்த நோன்பை சங்கைப்படுத்தியதின் காரணமாக, பிரியாமல் அவர் செய்யவில்லை, ஆனால் ஈமான் கொண்டு விட்டார். காஃபிர்கள் யாரும் சொர்க்கம் போக முடியாது. அவர் ஈமான் கொண்டு விட்டார், பிரித்தாமல் இல்லை. அப்படி இருந்தும் கூட ரமலானை கண்ணியப்படுத்தியதின் காரணமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவரை சொர்க்கத்தில் நுழைய வைத்தான் என்று பார்க்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கியாமத்து நாளிலே ஹுகூகுல்லாஹ் ஹுகூகுல் இபாத், அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ற இரண்டு உண்டு. ஹுகூகுல்லாஹ் என்ற அல்லாஹிற்கு செய்ய அடியான் செய்யக்கூடிய கடமைகளில் தவறுகளில் இருந்தால் அல்லாஹ் நாடியவர்களை மன்னிப்பான், நாடியவர்களை தண்டிப்பான். ஹுகூகுல் இபாத், மனிதனுக்கு மனிதன் செய்த தவறுகள், கொடுக்கல் வாழ்களில் உள்ள பிழைகள், அல்லது புறம் பேசியது, அல்லது குற்றம் அவதூறு சொல்லியது, இப்படியாக மனிதனுக்கு மனிதன் செய்யக்கூடிய விஷயங்களில் அந்த மனிதன் மன்னித்தால் தான் அல்லாஹ் மன்னிக்கின்றான். அப்படி அவன் மன்னிக்கவில்லை என்றால் பாதிப்பை ஏற்படுத்தியவனுடைய நன்மையை எடுத்து பாதிக்கப்பட்டவருக்கு அல்லாஹ் கொடுப்பான். இப்படி ஒவ்வொரு ஆளுக்காக எடுத்து கொடுக்கப்படும். அப்படி அவரிடம் நன்மை தீர்ந்து போனால் இவருடைய பாவத்தை எடுத்து கொடுக்கப்படும். ஆனால் நோன்பையும் சலவாத்தையும் அந்த மனிதனிடமிருந்து எடுத்து இந்த ஹுகூகுல் இபாதத்துக்காக கொடுக்கப்பட மாட்டார். ஏனென்றால் அஸ்ஸௌமுலி, அது எனக்குரியது. ஆக நம்மிடத்தில் மிஞ்சுவது, எல்லா அமல்களும் மிஞ்சட்டுமாக, இந்த நோன்பு நிச்சயமாக மிஞ்சும். நோன்பை நாம் பிறருக்கு செய்த தவறுகளுக்காக அல்லாஹ் தஆலா நம்மிடமிருந்து பறித்து அடுத்தவருக்கு கொடுத்து விட மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஆற்றல் உடையது இந்த நோன்பாக இருக்கின்றது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அதை இந்த நோன்பின் மூலமாக நீங்கள் உள்ளச்சம் அடையக்கூடும் என்று சொல்கின்றான் என்றால், இந்த நோன்பின் மூலமாக தக்வாதாரிகளாக நாம் ஆக முடியும். இந்த ரமலானை எந்த அளவிற்கு நாம் எதிர்கொள்கின்றோமோ சந்தோஷமாக. இதில் முக்கியமான விஷயம் நேர மேலாண்மை. நோன்பை நாம் சரியான திட்டப்படி எந்த நேரத்தில் நாம் என்ன அமல்கள் செய்வதற்கு ஒதுக்க வேண்டும். இந்த உலக விஷயங்களுக்காக ஒதுக்கக்கூடிய 11 மாதங்களை விடவும் இந்த ஒரு மாதத்தில் அல்லாஹ்விற்காக நம்மை தூய்மைப்பட இந்த மாதத்தில் செய்யக்கூடிய இந்த திட்டமிடுதல் தான் வருடம் முழுக்க உங்களை வழிநடத்த செய்யும் என்று பெரியோர்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார்கள். சஹர் நேரத்திலே தகஜ்ஜு தொழுவதற்கான வாய்ப்புகள் நல்ல தருணமாக இருக்கின்றது. சொர்க்கத்தின் வாசல்கள் திறந்திருக்கின்றன, நரகம் மூடப்படுகின்றது, சைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகின்றது. சஹர் நேரத்திலே உண்ணக்கூடிய உணவு அருள்மிக்க பரக்கத் மிக்கதாக, அது ஒரு பேரித்தம்பளமானாலும் அந்த சஹரில் நேரத்தில் செய்யக்கூடிய அந்த உணவிற்கு அல்லாஹ் பரக்கத் செய்து விடுகின்றான். பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. 24 மணி நேரமும் நோம்பாளி தூங்கினாலும், நௌமசாயுமே இபாதத்தும், நோம்பாளி தூங்கினாலும் அது வணக்கம்தான். வீணான பேச்சுக்களை பேசுவதை விட அவன் தூங்கினால் கூட அது இபாதத் தான். ஏகவே அவன் இபாதத்திலே இருக்கின்றான். தூங்கிக் கொண்டிருந்தாலும் கூட ஒருவன் இபாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமல் நோன்பாக இருக்கின்றது. அதே போன்று நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் அந்த பொன்னான அந்த நேரத்தை நாம் நழுவ விட்டு விடக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் அல்லது காமன் நேரத்துக்கு முன்னாலே நாம் இருந்து அந்த நோன்புடைய அந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியது அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கின்றது. அதிலே நாம் பண்ட பலகாரங்களை பரிகாறுவதற்கான அதிலே நேரத்தை செலவழித்து விடக்கூடாது. அந்த நேரத்தை நாம் சுருக்கி அல்லாஹ்விடத்தோடு முனாஜாத் செய்வதற்காக அந்த நேரத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக அமல்களின் பருவகாலமாக இது இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக சலாமத்தாக நாம் இருக்க வேண்டும். ரமலான் நம்மிடத்திலே சலாமத்தாக இருக்க வேண்டும். உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ரமலான் வருவதற்கு முன்பு
மர்ஹபன் பி முதஹிரினா மினல் ஹதாயா, பாவத்தை விட்டும் எங்களை பரிசுத்தக்கூடிய பரிசுத்தப்படுத்தக்கூடிய ரமலானே, உன்னுடைய ரமலான் என்னிடத்தில் உன்னுடைய வருகை நல்வரவாகுக என்று ரமலானை சொல்வார்கள். இப்படி அல்லாஹு தஆலா இதற்கு முன்னுண்டானவர்களுக்கு கடமையாக்கப்பட்டது போலவே உங்களுக்கும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான் என்றால், நீங்கள் மாத்திரம் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கவில்லை என்பதும் ஒரு கருத்து. இதுக்கு முன்னால் உள்ள எல்லா நபிமார்களுக்கும் இந்த நோன்பு இருந்தது. நோன்பின் விதமும் நோன்பின் நன்மையும் வித்தியாசம் உண்டு. நாம் பிடிக்கக்கூடிய விதமும் அல்ல, நாம் பிடிக்கக்கூடிய நோன்பின் நன்மையும் அல்ல. நாம் தான் அதிகமான நன்மையும் அதிகமான அந்த கட்டுப்பாடும் உள்ள நோன்பாக நம்முடைய நோன்பு இருக்கின்றது. ஏன் குறைசி காஃபிர்கள் கூட அமல்களை, வணக்க வழிபாடுகளை, பிராணிகள் அறுப்பதை, லாத் உஸ்ஸா மனாத் என்ற விக்கிரகங்களுக்கு வழிபடுவார்கள், ஆனால் நோன்பை அல்லாஹுக்காக பிடிப்பார்கள் என்று வரலாற்றில் பார்க்கின்றோம். எனவே நோன்பு அல்லாஹுக்குத்தான் அவங்கள் செய்தார்கள் என்ற வரலாற்றை நாம் படிக்க, ஆக நம்முடைய மற்ற நாள் காலங்களில் நாம் செய்யக்கூடிய ஒரு நஃபிலான வணக்கம் இந்த ரமலானில் செய்வது ஃபர்லை செய்யக்கூடிய அளவுக்கு அந்தஸ்திற்கு உயர்ந்தது. ஒரு ஃபர்லை செய்வது அது 70 முறை செய்யக்கூடிய நன்மை. அவருடைய தகுதிக்கேற்ப அல்லாஹ் 700 ஆகவும் 70,000 ஆகவும் அல்லாஹ் உயர்த்துவான். ஆக இரட்டி பார்க்கக்கூடியது. நீங்கள் சுபஹான் அல்லாஹ் என்று இன்று சொன்னால் 10 நன்மை, அதே நோன்பிலே நீங்கள் சொல்லும் பொழுது அதற்கு 70 மடங்கு அதற்கு நன்மை கூடுகின்றது. ஆகவே இந்த காலத்தை வீண் பேச்சுக்களிலும், ஏனென்றால் நோன்பு சில நோன்பாளிகளுக்கு அவர்கள் பசியாக இருந்ததை தவிர வேறு ஒன்றும் கிடைக்காது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். காரணம், அவர்கள் பொய் பேசினால் புறம் பேசினால் இந்த நோன்பினுடைய பலன் அவர்களுக்கு எந்த பலனும் கிடையாது. அவர்கள் பட்டினியை தவிர நம்முடைய பட்டினியால் அல்லாஹ்விற்கு ஒன்றும் கிடைக்கப் போறதில்லை. எனவே நோன்பு நம்முடைய உடலும் உள்ளமும் உறுப்புகளும் அனைத்தும் நோன்பு இருக்க வேண்டும். அதுதான் அந்த நோன்பினுடைய முழு தன்மையை நமக்கு கொண்டு வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு திறந்த பிறகு சொல்வார்கள், ذَهَبَ اللَّمَعُ وَبَتَلَّتِ الْعُرُوقُ وَصَبَتَ الْأَجْرَانِ إِنْ شَاءَ اللَّهُ. தாகம் தணிந்தது, நாடி நரம்புகள் எல்லாம் குளிர்ந்து விட்டன, கூலியும் இன்ஷா அல்லாஹ் உறுதியாகிவிட்டது என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார். எனவே நோன்பினுடைய கூலி நிச்சயமாக உண்டு என்று நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கை நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அஸ்யாமு வல் குர்ஆனு யஷஃபஆனி இன்தல்லாஹ், குர்ஆனும் நோன்பும் அல்லாஹ்விடத்திலே மன்றாடும். யா அல்லாஹ், நான் இவரை உண்ணாமல் தடுத்தேன், உறங்காமல் தடுத்தேன், எனவே என்னுடைய சிபாரிசை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று அல்லாஹிடத்திலே குர்ஆனும் நோன்பும் தான் மன்றாடும். அந்த மன்றாட்டம் அல்லாஹிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏனென்றால் ஷஹ்ரு ரமலான் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே இந்த மாதத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது குர்ஆனிலே மாதத்தின் பெயர் சொல்லப்பட்ட ஒரே மாதம் ஷஹ்ரு ரமலான் மாத்திரம்தான். அறிமுகப்படுத்தும் பொழுதே ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் அருளப்பட்டதே அப்படிப்பட்ட ரமலான் மாதம் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றான். எனவே இந்த மாதத்திற்கு பல பேர்கள் உண்டு. ஷஹ்ரு சியாம், ஷஹ்ருல் கியாம், ஷஹ்ரு சபுர், ஷஹ்ரு சதகா, ஷஹ்ரு குஃப்ரான், ஷஹ்ருல் குர்ஆன். இந்த அனைத்து பேர்களிலும் மிக விசேஷமானது ஷஹ்ருல் குர்ஆன் தான். குர்ஆன் அருளப்பட்ட அந்த மாதத்தில் குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த குர்ஆனோடு உண்ட அந்த சிறப்பையும், அந்த குர்ஆனோடு உண்டான தொடர்பினால் ஏற்படக்கூடிய சங்கையையும் இன்ஷா அல்லாஹ் நாம் வரக்கூடிய வாரங்களில் நாம் அந்த குர்ஆனை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆக இந்த முகஸ்துதி அற்ற இந்த நோன்பு, அதனால்தான் அது அல்லாஹ்விடத்தில் உயர்ந்ததாக இருக்கின்றது. உண்ண முடியும், பருக முடியும் என்று இருந்தும் கூட
ஒரு காரியத்திற்காக உலகத்தினுடைய ஒரு அரசர்களோ அல்லது உலக தலைவர்கள் எல்லாம் கூடி நாளை ஒரு நாள் நீங்கள் எல்லோரும் பட்டினி இருங்கள் என்றால் அதை எத்தனை பேர்கள் கடைபிடிப்பார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹு தஆலா கட்டளையிட்ட இந்த கட்டளையை 1400 ஆண்டுகளாக பின்பற்றி வருகின்றார்கள். 2 பில்லியன் மக்கள் நோன்பிருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இன்ஷா அல்லாஹ். ஆக இந்த மாதத்தை நாம் எந்த அளவு சங்கைப்படுத்த வேண்டும், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கடந்த ஆண்டுகள் சில ஆண்டுகளாக நமக்கு நோன்பை தந்தான், மாண்பை தரவில்லை. எனவே அந்த நோன்பையும் அந்த மாண்பையும் நாம் முழுமையாக பெறுவதற்கு நம்முடைய மகிழ்ச்சியான இறைவனோடு அந்த தொடர்பை அதிகப்படுத்திக் கொண்டு, நிறைய கூட்டங்கள் குறைந்து விட்டது, சப்புகள் குறைந்து விட்டது, எனவே பள்ளியை நீங்கள் நிறைத்து அழகுபடுத்துங்கள், நோன்பை நீங்கள் சங்கையாக்குங்கள், அல்லாஹ் நம்மளே சங்கையாக்குவான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் இந்த ரமலானை ஆரோக்கியமானதாகவும் அமல்களே ஆரோக்கியமானதாகவும் அல்லாஹ் ஆக்கி அல்லாஹ் நமக்கு சலாமத்தாக்கி வைப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.